Hello friends, welcome to Feel the Joy of Peace channel. இன்னைக்கு நம்ம 1 minute video about Jesus-ல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஆரஞ்சு பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த ஆரஞ்சு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஃப்ரூட். இதே மாதிரி தான் இந்த ஆரஞ்சு மாதிரி தாங்க இயேசு நம்மளையும் சிருஷ்டித்திருக்கார். இந்த ஆரஞ்சுக்குள்ளால் நிறைய சோளம் இருக்குது. எல்லா சோளையும் சேர்ந்து தாங்க ஒரு ஆரஞ்சாக இருக்குது. அதே போல் தாங்க நம்மளையும் தேவன் சிருஷ்டிக்கும் போது மனிதர்களுக்குள்ளால் பார்த்திங்கன்னா அவரும் என்ன எதிர்பார்க்காருனா 9 கனிகள் எதிர்பார்க்குறாரு. இந்த ஒவ்வொரு சோளையும் தனியாக ஒரு ஆரஞ்சு பழமாக இருக்க முடியாது, எல்லாம் சேர்ந்து தாங்க அது ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட்டாக இருக்க முடியும். இது வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம். பாருங்களேன் எத்தனை இருக்குதுன்னு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 9 கனிகளும் சேர்ந்து தாங்க ஒரு பழமாது. இதே போலதான் 9 ஆவியின் கனிகள் உடையவர்களாய் தேவனுக்கு சாட்சியாய் வாழணும் அப்படிங்கிறது தாங்க தேவனுடைய சித்தம். ஸோ இந்த 9 கனிகளும் நமக்குள்ளே இன்றைக்கி இருக்குதான்ங்கிறத பார்த்து நம்ம தேவனுக்காக வாழலாமா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video. Until then, bye. Peace channel.